எல்லோருக்கும் வணக்கம். நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம் எது, அதை இந்த கதை மூலம் அறியலாம். ஒரு நாள் இந்திர சபை நடந்து கொண்டிருந்தது. குரு பிரகஸ்பதி ஆசியால் அன்றைய சபை தொடங்கியது. அப்போது பகவான் விஷ்ணுவின் கருட வாகனம் இந்திரலோகத்தை கடந்து சென்றது. குரு பிரகஸ்பதி, இந்திரன், யமன் முதலான தேவர்கள் கருட வாகனத்தில் பறந்து செல்வது யார் என்று உற்று நோக்கினார்கள். பார்த்தவர்கள் அனைவருக்கும் அதிர்ச்சி ஆச்சரியம். காரணம், வைகுண்டம் நோக்கி சென்ற பகவான் விஷ்ணுவின் கருட விமானத்தில் சென்றது ஒரு சாதாரண நாயின் ஆன்மா. எல்லோரும் அதிர்ச்சியை ஜீரணித்து கொண்டார்கள். அப்போது குரு பிரகஸ்பதியிடம் இந்த கேள்வியை கேட்டார் இந்திரன். பூலோக பிறவியிலேயே மேம்பட்ட பிறவி மனித பிறவி. அப்படிப்பட்ட மனித பிறவிகளின் ஆன்மாவே எளிதில் வைகுண்டத்தை அடைய முடியாது. எப்படி சாதாரண நாய் வைகுண்டத்தை அடைக்கிறது? எப்படி இது சாத்தியம்? இதற்குரிய காரணத்தை தாங்கள்தான் எனக்கு கூறி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றார் இந்திரன். குரு பிரகஸ்பதி கண்ணை மூடி ஞான நிஷ்டையில் அமர்ந்தார். வைகுண்டம் சென்ற நாயின் சிறப்பை அறிந்து கொண்டார். பின்பு கண்ணை திறந்து பார்த்தார். தேவேந்திரா, இந்த நாய் பூலோகத்தில் இருக்கும் ஒரு பெருமாள் கோவிலின் வாசலில் பிறந்தது. அந்த கோவிலே கதி என கிடந்தது. பெருமாள் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோயிலை வலம் வரும்போது தன் பசிக்கு ஏதாவது உணவு கிடைக்குமா என்ற நோக்கத்தில் நாயும் பக்தர்களை பின்தொடர்ந்து கோயிலை வலம் வரும். சில பக்தர்கள் வலம் வரும்போது அவர்களிடம் இருக்கும் பிரசாதத்தை கொடுப்பார்கள். இதுவே தன் பசிக்கு கிடைத்த உணவு என கருதி இந்த நாயும் உண்ணும். இன்று உயிர் துறந்து வைகுண்டத்திற்கு செல்கிறது. பெருமாள் கோவிலில் கிடைக்கும் பிரசாதத்தை உணவாக உண்டதாலும், பக்தர்களைப் போல் கோவிலை வலம் வந்த காரணத்தாலும், கோவிலே கதி என்று கிடந்ததாலும், இந்த நாயின் ஆன்மாவை பகவான் விஷ்ணு வைகுண்டத்திற்கு வரச் செய்து மோட்சத்தை அளிக்க உள்ளார் என்று குரு பிரகஸ்பதி கூறினார். இதை கேட்டதும் இந்திரன் மெய் சிலிர்த்து போனார். அப்போது யமன் ஒரு கேள்வியை எழுப்பினார். இறைவனை நெஞ்சுருக மனதில் வேண்டினால்தானே அது பக்தியாகும். ஆனால் இந்த நாயோ தன் பசி தேவைக்குத்தானே கோவிலை வலம் வந்தது, பிரசாதத்தை சாப்பிட்டது. இது எப்படி பக்தியாகும் என்று கேள்வி எழுப்பினார். அப்போது இந்திரலோகத்தில் பகவான் விஷ்ணு தோன்றினார். யமா, இது என்ன கேள்வி? மருந்தை விருப்பப்பட்டு உட்கொண்டாலும் அல்லது எவரேனும் அதை புகட்டிவிட்டாலும் அந்த மருந்தானது உடம்பை குணப்படுத்துகிறது. இறை பக்தி என்பதும் தெரிந்து வலம் வந்து வணங்கினாலும் தெரியாமல் வலம் வந்து வணங்கினாலும் அதற்கான பலன்களை நான் தந்தே ஆக வேண்டும். இதையெல்லாம் கூறிவிட்டு ஸ்ரீமன் நாராயணன் மறைந்தார். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? இறைவனை பற்றி தெரிந்தும் தெரியாமலும் செலுத்தும் பக்தி நமக்கு அதற்கான பலனை கொடுக்கும். வாயில்லாத நாய் தன்னை அறியாமல் செய்த பக்திக்கு வைகுண்டமே தந்தார். மனித பிறவி எடுத்திருக்கிறோம். அந்த மனித பிறவி எடுத்ததே நாம் இறைவனை உணரத்தான். உணர்வது மட்டுமல்ல, இறை நாமத்தையும் சொல்ல முடியும். இறை நாமம் என்பது நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம். முடிந்தவரை பகவான் நாமத்தை ஜபம் செய்து பகவானை அறிவோம், அடைவோம். பூலோகத்தில் பகவான் நாமமே சரணாகதி. அதனால் நாமும் தினம்தோறும் பகவான் நாமாவை சொல்லி அவரை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுக்கிரகம் கிடைக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவா.